பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 20, இறை வார்த்தை 4. உனது மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நற்கருணை நாதரை தேடி வருகிறீர்கள், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். குறிப்பாக உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாய் நீங்கள் உருமாறி இருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுளை நாம் தேடி வரும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகின்றோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றார், நம்மளுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றார். எனவேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கின்றன. உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் மூலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருக்கின்றன. எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கின்றார், நம்மோடு பேசுவதற்கு திட்டமாயிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு மனிதராயிருக்கின்றோம், மனிதையாக வாழ்கின்றோம். நம்மளுடைய உள்ளத்தில் அநேக எண்ணங்கள் வருகின்றன, அநேக திட்டங்கள் எழுகின்றன. ஆனால் அந்த எண்ணங்களும் அந்த திட்டங்களும் நிறைவேறப்படாமல் இருக்கிறபடியினால் நாம் நம்மையே மிகவும் சோகத்திற்குள் உள்ளாக்கி கொள்ளுகின்றோம். நாம் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றோம். சில நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட எளிதாக நம்மை பாதித்து விடுகின்றன. ஏன் தெரியுமா? நம்மிடம் அந்த ஒரு உறுதியான மன தைரியம் இல்லாமல் இருக்கிறபடியினால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று கவனியுங்கள். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருந்தார். என்ன நடக்க போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் 3 முறை தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார், அவருடைய இறப்பை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும். ஆனால் அவர்கள், அவருடைய சீடர்கள் அதை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் இருந்தார்கள். ஏன் இது நடக்க வேண்டும், எதற்காக இது நடக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பி கொண்டு இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கொடுத்த அந்த திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். எனவேதான் நீங்களும் நானும் அந்த திட்டத்தின்படி இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். குறுகிய வாழ்வினனாய் இந்த உலகத்தில் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமிக்கதாய் இருக்கும். அதற்கு அந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் நற்கருணை நாதர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக திட்டங்களை நாம் தன்னுடைய சொந்த முயற்சியினால் செய்து முடிக்கின்றோம். அப்படித்தானே? நீங்களும் யோசித்து பாருங்கள், உங்களுடைய சொந்த சுய சித்தத்தினால் அநேக காரியங்களை செய்திருப்பீர்கள். எத்தனை பேர் உண்மையிலே உங்களால் சொல்ல முடியும், என் ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றினேன், என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கற்பனைகளை அப்படியே கடைபிடித்து எனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன் என்றும் உங்களால் சொல்ல முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார் திருப்பாடல்கள் 2:8 இறை வார்த்தையில், நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உங்களுக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்று சொல்லுகின்றார். என்ன செய்வாராம்? உன்னுடைய மனம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார், என் மகனே மகளே,
நீ விரும்பியதை இந்த நாளில் என்னிடம் கேள், அப்பொழுதும் பிற நாடுகளை உனக்கு சொந்தமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், நமக்கு நாடோ தேவையில்லை, மற்ற இடங்களோ தேவையில்லை. வாழக்கூடிய இடத்திலே நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழ்ந்தால் மட்டும் போதும். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக தர இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேடி வந்திருக்கின்றார். சில நேரங்களில் நாம் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றோம், நம்மளுடைய வீணான திட்டம் நிறைவேறாமல் இருக்கிறபடியினால். ஆனால் அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள், தோல்வியில் முடிந்தது உங்களுடைய திட்டமாய் இருக்குமே தவிர கடவுளுடைய திட்டமாய் இருக்காது. தோல்வியில் முடிந்ததும் உங்களுடைய சுய எதிர்கால திட்டமாய் இருக்குமே தவிர கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்காலத்தின் திட்டமாய் இருக்காது. எனவேதான் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மன கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நாம் ஜெபித்து அவரிடம் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 4:34 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே எனது உணவு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திட்டம் என்ன என்பதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய தலைமுறைகள் அதை பெற்றுக்கொள்ளும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகின்றது, அவருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பிரச்சனை வருகின்றது. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு சென்ற அந்த தாவீதை தந்தை கடவுள் உயர்த்தி அரசாளும்படியாக அந்த பொறுப்பை கொடுத்தார். பாருங்கள், அந்த உயர்ந்த பதவியில் இருந்த தாவீது கூட பாவத்தில் விழுந்தார். அவர் பாவத்தில் விழுந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து சாபத்தை பெற்று கொண்டபடியினால் தலைமகனை அவர் இழந்து போனார். ஆனாலும் அவர் ஆண்டவரிடம் வந்து மன்றாடுகின்றார், மனம் திருந்துகின்றார், திரும்புகின்றார், ஆண்டவரிடம் வந்து கேட்கின்றார். அவருடைய எதிர்காலத்தை குறித்து திருப்பாடல்கள் 51:11 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதையும் என்று கேட்கின்றார். அவர் அரச பொறுப்பை கேட்கவில்லை, அவர் அவரிடம் இருந்த அதிகாரத்தை கேட்கவில்லை, அவர் அவரிடம் இருந்த பொறுப்புகளை கேட்கவில்லை. அவர் கேட்டது ஒரே ஒரு காரியம், உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பாருங்கள் எவ்வளவு ஒரு தாழ்ச்சியான ஒரு ஜெபம். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கவனிக்கின்றார், அவருடைய ஜெபத்தை கேட்கின்றார், அவருடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிக்கின்றார், அவர் வாக்கு கொடுக்கின்றார். நீ என்னுடைய தேவாலயத்தை கட்ட மாட்டாய், ஆனால் உன்னுடைய மகனை கொண்டு அந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படியாக உமது மகனை கொண்டு நான் கட்டுவேன் என்று சாலமோனை கொண்டு அந்த தேவாலயத்தை கட்டி முடித்தார். அன்பார்ந்தவர்களே, எதிர்காலத்தை குறித்து பயமா? இப்பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையுள்ள தெய்வம்தானே உங்களோடு கூட இருக்கின்றார். நற்கருணை நாதரை நீங்கள் திரு உடலாக திரு இரத்தமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அசுத்தமான உள்ளத்தில் நீங்கள் சுமக்குகிறீர்களே, ஆனாலும் ஆண்டவர் அந்த அசுத்தத்தை மாற்றி உங்களை புனிதப்படுத்துகிறார் அல்லவா? அவரிடம் சில மணித்துளிகள் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தந்தையே, அநேக முறை எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையை மட்டுமே நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றோம். நான் வெளிநாட்டிற்கு போக வேண்டும், அநேக வேலைகளை பார்த்து நல்லபடியாக சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை நாங்கள் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சில நேரங்கள்
காரியங்களில் தேவையில்லாத கற்பனை உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, எங்களுடைய எதிர்காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா? உமது ஆசீர்வாத வல்லமையினால் எங்களுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் உமது திரு சமூகத்தில் இருந்து எங்களை தள்ளிவிடாதபடி நீர் கொடுத்த வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை எங்களிடம் இருந்து எடுத்து விடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்வீராக தகப்பனே. அந்த நாளிலே அண்ணா மனம் கசந்து அழுத நேரத்திலே அவருடைய குரலை கேட்டு எதிர்காலத்திலே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீரே. அதே போல் தகப்பனே, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து மன விருப்பங்களை நிறைவேற்றி குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது. வாழக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாயிருப்போம். எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கக்கூடிய நற்கரனை நாதர் தரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.